வீட்டுக்கு வீடு சாக்லேட், சாக்லேட்டுகள் குவிக்கப்படுது வீட்டில். அதுவும் யாராவது வெளிநாட்டுல இருந்து ஒரு அபுதாபிலேயோ ஆஸ்திரேலியாலேயோ அமெரிக்காலேயோ மாமனோ அத்தையோ இருந்துட்டாங்கன்னு வைங்க, முன்னாடி மாதிரி ஒரு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரதில்லை, கிலோ கணக்கில் வாங்கிட்டு வராங்க. அதை வாங்கி மொத்தமாக ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு, ஏன்னா நமக்கு கொடுக்கறதுக்கு மனசும் வராது. நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுப்போமே, பக்கத்து வீடு அடுத்த வீடு வேலைக்கில் வரவங்க எல்லாம் கொடுக்கலாம் இல்லையா, அவ்வளோத்தையும் ஃப்ரீசரில் வச்சு போக வர திங்கிறது. அந்த சாக்லேட்டை கொஞ்சம் உத்து பார்ப்போம் நம்ம. நான் அவனும் சாக்லேட் கம்பெனிக்கு எதிரானவனோ அந்த நிறுவனத்தை ஏசணும்னு வரல, ஆனால் அந்த சாக்லேட்டில் அந்த மாதிரி அது இருக்கிற அந்த மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஒரு மில்க் சாக்லேட் பிரபலமாக வித்துக்கிட்டு இருக்கு, ஒரு சாக்லேட்டோட விலை 100 ரூபா, சிலுக்குன்னு பேர். நான் அதுக்கு எச்சுக்கலை மிட்டாயின்னு தான் பேர் வச்சுருக்கேன். ஏன்னா நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன் அப்படி தானே விளம்பரம் பண்ணுறான். அதுவும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 ஒரு பெரிய திருவிழா நடக்கும், தீபாவளி பொங்கலை விட ரொம்ப பிரசித்தி, நிறைய பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் ஒரே சிரிப்பு அவங்களுக்கு. காதலர் தினம், அதில் விளம்பரம் போடுறான். எல்லா நாளிதழ்கள்லையும் ஒரு முழு பக்கத்துக்கு, ஒரு முழு பக்கம் இங்கிலீஷ் நாளிதழில் விளம்பரம் பண்ணால் எவ்வளோ காசாகும்னு தெரியும் நமக்கு. ஒரு பக்கத்துக்கு உன் காதலிக்கு இதை விட மிகச்சிறந்த ஒரு கிஃப்ட் கிடையாது அப்படின்னு போடுறான். யாராவது ஒரு முறை அந்த சாக்லேட்டில் என்னெல்லாம் சேர்த்துருப்பாங்கன்னு விரித்து படிச்சிருப்போமா. ஒரு இலை வச்சு சோறு போடுறாங்க, அந்த சோறு போடும்போது நல்ல அழகான இலை, அழகான பந்தி, பச்சை கலரில் ஒன்று, சிவப்பு கலரில் ஒன்று, கருப்பு கலரில் ஒன்று எடுத்துட்டுருவோமா, யோசிப்போம்ல. ஆனால் அந்த நிறுவனத்துக்கு தோனி சொல்லிட்டாக, சிம்ரன் சொல்லிட்டாக, விராட் கோலி சொல்லிட்டாக, எதையும் பார்க்குறத எடுத்து வாயில் போடுறோம். 100 கிராம் உள்ள அந்த சாக்லேட்டில் 3% மட்டும்தான் உடலுக்கு எந்த தீங்கும் செய்யாத பொருள்னு சொல்லலாம். கொக்கோ அது வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும், மற்றபடி அது பல நாடு 1000 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட பொருள்னு சொல்கிறாங்க. மீதி 97% ஏதாவது ஒரு வகையில் உடல் நலத்துக்கு தீங்கானும். அதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் வெள்ளச்சக்கரை வச்சு செய்யலை, ஹைகான் ஃப்ரக்டோஸ் சிரப் அப்படிம்பாங்க, அதாவது மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு திரவம், அதுதான் அந்த சாக்லேட்டுக்கான இனிப்பு பேஸ். மூளை வரைக்கும் பராண்டி பராண்டி திரும்ப திரும்ப வாங்கணும்னு சொல்றது அதுதான். ஒரு சாக்லேட்டை லெசித்தின் இல்லாமல் செய்யவே முடியாது. அந்த லெசித்தின் குடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பாக்டீரியாவினுடைய வளர்ச்சியும் நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்களையும் சிதைக்கக்கூடியது லெசித்தின். இதை தவிர லீவனிங் ஏஜென்ட், ரைசிங் ஏஜென்ட், எத்தனையோ ஏஜென்ட்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம சாக்லேட்டுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஆபத்தானது நண்பர்களே, குறிப்பாக பெண்கள், பெண் குழந்தைகள், சின்ன குழந்தைங்க இருக்காங்களா, இந்த சாக்லேட் வாங்கி வாங்கி கொடுக்கறதுனோட முதல் விளைவு 9 வயசு 10 வயசுல பூ பெய்துவாங்க. சீக்கிரமே மாதவிடாய் தூங்குறதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த குழந்தைங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ஹைகான் ஃப்ரக்டோ சிரப் நேரடியாக சினைப்பை நீர்க்கட்டிகளை விதைக்கிறது. இன்னொரு ஆய்வு, இந்த லோ கிளைசிமிக் ஃபுட்ஸை பற்றி ஒருத்தங்க எழுதியிருக்காங்க, டாக்டர் மில்லர் அப்படின்னு ஆஸ்திரேலியாவிலேருந்து. அந்த அம்மா எழுதுது, இந்த சாக்லேட் அதிகமாக சாப்பிடக்கூடிய குழந்தைங்க அவர்களுக்கான ஃபைப்ராய்டு கட்டிகளும் கருப்பையினுடைய புற்றுக்கள் வருவதற்கும் அது வாய்ப்பு அதிகம்னு அவங்க எழுதுறாங்க. எவ்வளவு ஆபத்தான விஷயங்கள் நம்மை சுற்றி சுற்றி சந்தைப்படுத்தப்படுது நம்ம யோசிக்க.